செந்தில் பாலாஜி வழக்கில் மூன்றாவது நீதிபதி தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்தால் தங்கள் தரப்பு வாதங்களை கேட்க வேண்டும் என அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளது. செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்திருந்த ஆட்கொணர்வு மனுவை விசாரித்த மூன்றாவது நீதிபதி மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல எனவும் செந்தில் பாலாஜியை விசாரணை செய்வதற்கு அமலாக்கத்துறைக்கு எவ்வித தடையும் இல்லை எனவும் நேற்று தீர்ப்பு வழங்கியிருந்தார். இந்த தீர்ப்பை எதிர்த்து செந்தில் பாலாஜி தரப்பில் உச்சநீதிமன்றத்தை நாடலாம் என்பதால் அமலாக்கத்துறை தரப்பில் முன்னெச்சரிக்கையாக கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேச மாநிலத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பருவமழை தீவிரமடைந்த நிலையில் இமாச்சல பிரதேசத்தில் வரலாறு காணாத அளவில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் பல்வேறு இடங்களில் கடும் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. சண்டிகர், மணாலி மற்றும் சிம்லா கல்கா நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டன. மண்டி, மணாலி உள்ளிட்ட இடங்களில் தற்போது மீண்டும் மழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் வெள்ளம் வடியாத நிலையில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று மாலை அமைச்சரவை கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். கனமழை காரணமாக யமுனை ஆற்றில் வரலாறு காணாத வெள்ளம் ஏற்பட்டு டெல்லியை புரட்டி போட்டுள்ளது. யமுனையை ஒட்டிய பல பகுதிகளில் வெள்ளம் வடியாத நிலையில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று மாலை 4:30 அமைச்சரவை கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். டெல்லியில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் நாளை வரை பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ள சூழலில் தனியார் மற்றும் அரசு ஊழியர்கள் வீட்டிலிருந்து வேலை பார்க்கவும் முன்பு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு பள்ளி விடுமுறை நீட்டிப்பு, நிவாரண உதவிகள் உள்ளிட்டவை குறித்த அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆந்திர மாநிலத்தில் ஆழ்துளை கிணற்றில் வாயு கசிவு ஏற்பட்டு தீப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அங்குள்ள சிவகோடு பகுதியில் பண்ணைக்குட்டை அமைத்து மீன் இறால் வளர்க்கப்பட்டு வருகிறது. இந்த பண்ணைக்காக இன்று காலை போர்வெல் ஆன் செய்தபோது தண்ணீருக்கு பதில் எரிவாயுடன் தீப்பிழம்புகள் கொப்பளித்தன. இதுகுறித்து அப்பகுதியினர் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு நிபுணர்கள் ஆய்வு செய்தனர். அந்த பண்ணைக்குட்டையிலிருந்து சுமார் 600 மீட்டர் தொலைவில் ONGC உலர் கிணறு இருப்பதால் அங்குள்ள பைப்லைனில் கசிவு ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் தெரிவித்துள்ளனர். நீலகிரி அருகே தேயிலை தோட்டத்திற்குள் முகாமிட்டுள்ள யானைகளால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். உணவு தண்ணீர் தேடி ஏராளமான வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் விவசாய நிலங்களில் உலா வருகின்றன. இந்நிலையில் கூடலூர் அருகே ஐங்கொல்லி பகுதியில் தேயிலை தோட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட யானைகள் முகாமிட்டுள்ளன. இதனால் தேயிலை விவசாயிகள் கடும் அச்சமடைந்துள்ளனர். யானைகளை உடனடியாக அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.